ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மைத்லி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொரு கப்பிளுக்குமே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணமே நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து நமக்கு தனியாக பர்சனலாக வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன் இது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். ஸோ இது என்ன அவேர்னஸ், ஏன் அந்த சிஸ்டர் வந்து அப்படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட நேம் எதுவுமே வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை, எந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் போடவும் நான் விரும்பலை. அவங்க சொன்ன விஷயம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிச்சு. ஸோ இது மாதிரி மற்றவங்க யாரும் இந்த மாதிரி தவறுகளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து 10 வருஷமாக குழந்தை இல்லை, நாங்கள் குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னுமே வந்து குழந்தை உண்டாகணுன்றதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக டேப்லெட் போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து இன்னும் குழந்தை உண்டாகலை. அதோடு மட்டும் இல்லாமல் என்னோடய கணவருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதே வந்து இன்னும் வரைக்கும் என்னால் வந்து சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு தைராய்டு இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை என்னோடய கணவருக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே கிடையாது, ஒரு தடவை கூட அவங்க டெஸ்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா அப்படி டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் அதை வந்து அவங்க வந்து கௌரவ குறைச்சலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து என் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துது. எனக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு என் மனசு ரொம்ப தவிக்குதுக்கா. ஆனால் வந்து என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன மட்டும்தான் குறை சொல்கிறாங்களே தவிர, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல அப்படின்னு அவரை யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. நான் மட்டும் ஏதாவது பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே அவங்கள நினச்சி ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கும், அந்த பொண்ணை மட்டும் நம்ம சரி பண்ணால் போதும் குழந்தை வந்துடும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து நிச்சயமாக ரொம்ப 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 தப்பான விஷயம். அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த வார்த்தை, என்ன எப்படியாவது சரி பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு. இது இது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு ஒரு விஷயம் அதுலேயும் ஒரு முக்கியமாக ஒரு குழந்தை அடுத்த தலைமுறை அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அதில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து கை கோர்த்து தான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு அப்ரோச் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை மட்டுமே எப்பயுமே வந்து சொல்கிறதோ இல்லை அவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ, அதே மாதிரி எப்போயோ ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தைராய்டு செக் பண்ணி அவங்களுக்கு வந்து டேப்லெட் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் இடையில ஒரு டைம் கூட அவங்க டாக்டர்கிட்ட போனாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு டைம் ஏதோ செக் பண்ணி தைராய்டு கொடுத்து டேப்லெட் கொடுத்தாங்கன்னா அது அப்படியே வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஆண்கள் வந்து டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப கௌரவ குறைச்சலாக நினைக்கிறது, இதை வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னவோ பெரிய விஷயம், இது ரொம்ப தப்பு, இது அசிங்கம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ இருக்க காலகட்டத்தில் முற்றிலும் தவறான ஒரு விஷயம். கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து நம்ம லைஃபுக்காக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், மற்றவங்களுக்காக நம்ம வாழலை. ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட மெயில் பண்ணியோ மெசேஜ் பண்ணி சொல்லிட்டாங்க, ஆனால் சொல்லாமல் நிறைய பேரை வந்து நானும் பார்க்குறேன். நிறைய பேர் இப்படி தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு போகிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. அதாவது கரெக்டான விஷயம்தான், எனக்கு வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும், நான் ட்ரீட்மெண்ட் போகமாட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம நேச்சுரலாக என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அப்போ ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டியது வரும். சில விஷயங்களுக்கு ஓகே நம்ம முடிஞ்சளவுக்கு நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து முடிவு பண்ணி நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து எல்லாருமே ஒரு டெஸ்ட் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை பண்ணாமல்
நம்ம வருஷக்கணக்காக நமக்கு குழந்தை வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை இப்படின்னு கண்ணை மூடி நம்புறது வந்து தப்பான விஷயம். அதுக்காக நம்பிக்கை இல்லாமலும் இருக்கக்கூடாது. நம்ம உடம்பு ஆரோக்கியமானது தான். நான் இப்போ நிறைய வீடியோஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து பிறக்கும் போதிலிருந்து வளர நமக்கு வந்து அந்த குழந்தை உண்டாக்குற சக்தி வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆண் பெண் எல்லாருக்குமே அதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் காலப்போக்கில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் இன்றைக்கி நம்ம குழந்தைக்காக ஏங்கி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கே தவிர நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்புறதும் தப்பு, அதே சமயத்தில் நம்பாமல் இருக்கிறதும் தப்பு. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நம்ம உடம்பில் வந்து ஒரு பார்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நம்ம உடம்பில் வேறு எந்த உள்ளுறுப்புகளில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே நம்ம அப்படியே விட்டுருவோமா? கண்டிப்பாக விடமாட்டோம். உடனே போய் டாக்டரை பார்ப்போம், உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அந்த ஹார்ட் ப்ராப்ளமாக ஹார்ட் ப்ராப்ளம்க்கு டேப்லெட் எடுப்போம், லிவர் ப்ராப்ளமாக லிவர் ப்ராப்ளம்க்கு டேப்லெட் எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது மட்டும் எல்லாருமே தயங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே தான் நமக்கு எப்படி அந்த மாதிரி உயிர் முக்கியமோ, அவ்வளோ அந்த உறுப்புகள்லாம் முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் இதுவும். ஸோ ஆண்கள் வந்து இதெல்லாம் வந்து நினைக்காம இதுவும் சாதாரண ஒரு விஷயம்தான் அப்படின்னு நினச்சி உங்கள் குழந்தைக்காக, உங்கள் வைஃப்காக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் வந்து ஒரு அழகான ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். டெஸ்ட்டுன்னு போயிட்டாலே அது தப்பு, அது அசிங்கம் அப்படிங்கிற அந்த தாட் வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை மனசில் இருந்து எடுத்துருங்க. அதே மாதிரி என்ன தான் வந்து பொண்ணுங்களுக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட ஆண்களுக்கு என்னங்கிறத பார்க்காம அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட அந்த குழந்தை அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணாதீங்க. எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே முன் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த டெஸ்டெல்லாம் எடுத்து அதை கரெக்டாக சரியான வழியில் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களோட வாழ்க்கையில் உங்களோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. அதுவே பெரிய விஷயம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன், ஆனாலும் எனக்கு குழந்தை வரணும் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து கொஞ்சம் தவறான விஷயம். ஸோ கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக, மன ஆறுதலும் எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.